துலா ராசி நீதி நியாயம் சமாதானம் இதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்க துலா ராசி நட்புக்களே, தொலைநோக்கு பார்வையும் எண்ணத்தில் தெளிவும் உங்கள் அடையாளம். இப்போ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி உங்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும் டிசம்பர் 26ஆம் தேதி அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவு ஆங்கில கணக்குப்படி 27ஆம் தேதி அதிகாலை 5:22 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சனி ஒரு ராசியில் சராசரியாக 2.5 ஆண்டுகள் இருப்பார். 12 ராசிகள் கொண்ட ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர குருவிற்கு 12 வருடங்கள், ராகு கேதுவிற்கு 18 வருடங்களாகும், ஆனால் சனிக்கு 30 வருடங்களாகும். இப்படி மெதுவாக அதாவது ஸ்லோவாக போகிறதுனால சனிக்கு மந்தன் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்போ பேச்சு ஆகிப்போகிற மகர ராசியும் கும்பராசியும் இவருக்கு சொந்த வீடுகள். கும்பம் இவருக்கு மூல திருகோண ராசி. துலா ராசியில் உச்சமடைகிறார், மேஷராசியில் நீச்சமடைகிறார். இவர் குரூர சுபாவம், குறுகிய உருவம், மேற்கு திசை, எள்ளு தானியம், இரும்பு உலோகம், கருமை நிறம் இவற்றுக்கு உரியவர். பொதுவாகவே சனி பகவான் ஒரு நேர்மையாளர், பண்பாளர், நீதிமான், பாகுபாடின்றி ஒருவரின் நல்வினை தீவினைக்கேற்ப பலன்களை கொடுப்பவர். 9 கிரகங்களில் சிவனிடம் ஈஸ்வர பட்டம் வாங்கியவர் இவர் ஒருவர் தான். அதனால தான் இவரை சனீஸ்வரர்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் துலாம் ராசிக்கு முதல்ல பாசிட்டிவான பாயிண்ட்ஸ்களை சொல்லிட்டு வர்றேன். அப்புறம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களையும் சொல்கிறேன். முழுசாக கவனமாக கடைசி வரை கேட்டு வாங்க. இப்போ பாருங்கள், சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி கிரகத்துக்கு வேதை கிடையாது. மூர்த்தி நிர்ணயப்படி உங்கள் ராசிக்கு அவர் லோகமூர்த்தியாக அதாவது இரும்பு மூர்த்தியாக செயல்பட போகிறாரு. ஸோ இந்த 2.5 வருஷத்தில் சனி உங்களை இரும்பு மாதிரி உறுதியாக மாற்றிடுவார். இவர் பார்வை உங்கள் ராசிக்கு 1ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தில் விழுகிறது. 10ஆம் இட பார்வை ஒரு ஆறுதலான விஷயம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களை கவுத்தனம்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்த உங்கள் எதிரிகள் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவர் 3ல இருந்தபோது சக்கப்போடு போட்டிங்க, தொட்டதெல்லாம் பொண்ணு, நினச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்க. பரிகாரங்களை சரியாக செய்யுங்க, சரியாயிடும். இந்த 4ஆம் இடத்து சனியை அர்த்தாஷ்டம சனின்னு ஜோதிடம் சொல்லுது. அதாவது அஷ்டம சனி கொடுக்க வேண்டிய தொந்தரவில் பாதி இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியின் போது அநேக துலாராசி நண்பர்கள் இருக்கும் ஊரையோ வீட்டையோ தொழிலையோ மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதை மிகுந்த சிரமத்தின் பேரிலேயே சமாளிக்க வேண்டியிருக்கும். உறவினர்களின் கோபத்திற்கு ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு வேற எங்காவது கண்காணமாக போய்விடலாமா என்று கூட எண்ணம் வரும். இது மிகுதியான துலாராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. வாகனங்கள் செலவு வைக்கும், வசதிகள் குறையும். பணியில் இருப்பவர்களுக்கு இப்போ இருக்க வேண்டிய வேலையில் எவ்வளவு தொந்தரவு ஏற்பட்டாலும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையாக இருங்க. இருக்க வேலையை விட்டுறாதீங்க, ஏன்னா மறு வேலை கிடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்படும். சிறிது காலம் வேலையே இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். யோசித்து முடிவெடுங்க. மாணவர்களுக்கு கல்வி ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட வாய்ப்பு ஏற்படும். படிப்பில் கவனம் தேவை. பயிற்றும் ஆசிரியரிடம் இணக்கமாக இருக்கவும், ஏன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் கை வச்சிருவாங்க. படித்ததை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும். தேர்வின் போது படித்தது மறந்துவிட வாய்ப்பு உள்ளது. உடல்நிலை காரணமாகவும் படிப்பதில் தடை ஏற்படலாம். பெண்களுக்கு வேலை கிடைக்க அதிக முயற்சிகள் தேவைப்படும். கிடைத்த வேலையும் மனதிற்கு பிடித்ததாக இருக்காது, அல்லது தொலைதூரத்தில் அமையும். வேறு வேலை தேட வேண்டியிருக்கும். முயற்சி திருவினையாகும், மனம் தளர வேண்டாம், முயற்சி செய்யவும். வியாபாரிகளுக்கு கையில் உள்ள சரக்கு தங்கிவிடும், மூவ் ஆகாது, சரக்கை கிரெடிட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி செய்வதால் கடன் ஏற்படும். கடன் தொகையை வசூலிப்பதும் கஷ்டமாக இருக்கும். வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவும். ஆனால் சனியின் 10ஆம் பார்வை அவரது உச்ச வீடான உங்களது ஜென்மராசியின் மீது விழுகிறது. இது ஒரு ஆறுதலான விஷயம். மனோதைரியத்தை விடமாட்டீர்கள். சகிப்புத்தன்மை மேலோங்கும், துணிச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டு திறம்பட சமாளிப்பீர்கள். இப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் உடல்நலம்தான். உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளவும். வாத நோய்கள், மூட்டு, தோள்பட்டை, முதுகு வலி, தாளமுடியா உடல் வலி, பல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட்டு கஷ்டத்தை கொடுக்கும். ஆரம்பத்திலேயே உரிய சிகிச்சை பெற்றால் பின்னால் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய பாதிப்புகளை தராமல்
கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன், முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க, கவனமாக கேளுங்க. ஆஞ்சநேயருக்கு அதாவது அனுமாருக்கு 8 சனிக்கிழமை வடை மாலை சாற்றுங்கள், 8 சனிக்கிழமை துளசி மாலை சாற்றுங்கள், 8 சனிக்கிழமைகள் வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். ஆன்மீகமல்லாத அறவழி பரிகாரங்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, அதையும் சொல்கிறேன். இந்த 2.5 வருஷத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு 8 சனிக்கிழமைகள் வயிறார உணவு அளியுங்கள். புதிய காலணிகள் புதிய உடைகள் அவர்களுக்கு வாங்கி வழங்குங்கள். அவர்களை சந்தோஷப்படுத்தினால் சனி பகவான் மனம் குளிரும், நன்மைகள் தானே நடக்கும். நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூடவே பயணம் செய்யுங்க. நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ தெய்வீக வாழ்த்துக்களுடன் குருஜி வெங்கடேஷ்.